ஹாய் நண்பா இனி நம்ம டிஎன்ஜி ஒரு சூப்பரான புதிய வேலை வாய்ப்பு தகவலை பார்க்க போகிறோம் அதாவது டிசிஎஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ் ஹையரிங் தான் ஸோ டிசிஎஸ் நிஞ்சா ஹையரிங் சரிங்களா இந்த டிசிஎஸ்னால் என்ன நிறைய பேருக்கு தெரியும் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் ஒரு மிகப்பெரிய எம்என்சி கம்பெனி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் நிறைய பேருக்கு இதில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வில்லிங் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து இருக்கும் இப்போ இந்த டிசிஎஸ் நிஞ்சா ஹையரிங்லேருந்து உங்களுக்கு ஒரு வேகன்சி டீடைல்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அதாவது உங்களுக்கு இப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பனில் தான் இருக்கு அடுத்த மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதியிலேருந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதற்கான அதுக்கான ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா லேட்டராக அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதாவது நீங்கள் எவ்வளோ டெஸ்ட்டில் மார்க் வாங்கியிருக்கீங்களோ அந்த மார்க்கின் அடிப்படையில் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு லேட்டாக லேட்டராக அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் கிளியராக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் யார்லாம் எலிஜிபிள் இதுக்கு யார் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பாஸ் அவுட் ஆவாங்களா அவங்க மட்டும்தான் இந்த ஜாப்புக்கு எலிஜிபிள் அப்போ நிறைய பேர் நினைக்கலாம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பாஸ் அவுட் ஆனவங்க ரெண்டாயிரத்தி இருபது பத்தொம்பதில் பாஸ் அவுட் ஆனவங்கலாம் அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு ஆப்பர்ச்சுனிட்டி டிசிஎஸ்சில் இருக்குது அதை நான் உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு யார் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஇ படித்தவங்க பிடெக் எம்இ எம் முடித்தவங்க எம்சிஏ எம்எஸ்சி இந்த மாதிரியான கேண்டிடேட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பாஸ்டவுட் ஆகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டிசிஎஸ் நிஞ்சா ஹையரிங் அப்படிங்கிற இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் நீங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாம் அட்டன்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இதில் லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல் தான் நீங்கள் பண்ணணும் ஹியர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா ஜஸ்ட் அதை டச் பண்ணி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணி முடிச்சதும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து என்றைக்கு இருக்கும் அப்படிங்கிறது அவங்க வந்து ஆகஸ்ட் அப்புறம் இருக்கும் அது அவங்களுக்கு மெயில் மூலமாகவோ இல்லை எஸ்எம்எஸ் மூலமாகவோ தெரியப்படுத்துவாங்க ஆன்லைனில் எக்ஸாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஒரு கம்ப்யூட்டர் இல்லைனா லேப்டாப் கண்டிப்பாக வேணும் வெப்கேமோட வேணும் அதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது சூஸ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் நீங்கள் ஆஃப்லைன் எக்ஸாம் அப்படின்னா பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு சென்டர் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் இப்போமே ஃபஸ்ட்டே வந்து அப்ளை பண்ணிடுங்க லேட்டாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா சென்டர் கிடைக்காது இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் ஒரு நல்ல நெட்வொர்க் இருக்கக்கூடிய ஒரு ப்ளேஸில் ஒரு சிஸ்டம் இல்லைன்னா ஒரு லேப்டாப் வச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதை பற்றின இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து மெயில் இல்லைன்னா மெசேஜ் மூலமாக சொல்லிடுவாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் என்கியூட்டி நேஷனல் குவாலிஃபைர் டெஸ்ட் இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டிகிரி படித்தவங்க டிப்ளமோ படித்தவங்க பிஜி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா அது இல்லாமல் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று பாஸ்போர்ட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் இந்த என்கியூட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் முப்பதுலேருந்து டெஸ்ட் இருக்கும் ஸோ தெளிவாக கொடுத்துருக்காங்க நான் அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது யூஜி பிஜி ஃபைனல் இயர் ஃபைனல் இயர் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸ்டூடண்ட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷர் அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா இரண்டு வருடத்துக்கு மிகாமல் இருக்கணும் சரிங்களா இந்த டிசிஎஸ்என் கியூட்டி நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா டிசிஸில் மட்டும் கிடையாதுங்க நிறைய கம்பெனிஸ் இருக்கு அதில் கூட நீங்கள் பிளேஸ் ஆகிக்கலாம் எம்யூட்டினா நேஷனல் குவாலிஃபை டெஸ்ட்டு ஒரு மார்க் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அதன் அடிப்படையில் வந்து நீங்கள் இவங்க ஷோ பண்ணுறாங்களா இந்த கம்பெனியில் கூட நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணி நீங்கள் அதில் கூட நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி பிளேஸ் ஆகிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய ிப்ஷன் பாக்ஸ் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கேன் விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ பாய்